அழகான ஒரு டைட்டில், கண்ணுதானே காதலுக்கு வாசலே, அந்த மாதிரி. அனைவருக்கும் வணக்கம். தேங்க்யூ அமேசான். பாரதிதாசனுக்கு முன்னாடி வந்து பேசுறதுக்கு எனக்கு கொஞ்சம் இருக்கு, ஏற்கனவே நான் பேச்சு வராது. அதாவது தியாகராஜன் குமாரராஜா அவர்கள் வந்து ஒரு வித்தியாசமான இயக்குனங்கிறது தெரியும் எல்லாத்துக்கும். அவர் ஒரு நாள் வந்து இப்படி வந்து ஒரு ப்ராஜெக்டு பண்ணோம், இப்போ இந்த அமேசான்லேருந்து இப்படி ஒரு மாடர்ன் லவ்ங்கிற அந்த இதில் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது அது எனக்கு சில டிப்ஸ் கொடுத்தாங்க. அதில் ஒன்று, அது அதில் இண்டனைஸ்டாக இங்கே பண்ணணும்னு அவர் சொன்னார் இல்லைங்களா, அது மாதிரி தான் பண்ணுங்க. அப்போது பாலாஜி தண்ணிதரனுடைய கதை நீங்கள் பண்ணுங்க அப்படி சொல்லி வாட்சேன், படித்தேன் நான். அது ரொம்ப ஒரு மாதிரி டச்சிங்காக இருந்துச்சு. இப்படி ரியல் இன்சிடென்ட்லேயே தான் நான் பண்ணுவேன். இதுவும் ரியல் இன்சிடென்ட் தான், ஆனால் அவர் எழுதினது அந்த அந்த கற்பனை. அதை உயிரோட்டமாக வந்து பண்ணணுங்கிற ஒரு சின்ன ஒரு பயம் இருந்தது எனக்கு. ஏன்னா என் கதையில் நான் எல்லாத்தையும் மாற்றிடுவேன், எல்லாம் பண்ணுவேன், ஆனால் இதில் பண்ண முடியாது இல்லையா. அந்த ஒரு எனக்கு புது அனுபவத்தை இது கிடச்சிது. அதுவும் இல்லாமல் ஃபண்டாஸ்டிக் பர்ஃபார்மர் வந்து அசோக் செல்வனாக இருக்கட்டும், டிஜே பானுவாக இருக்கட்டும், அவங்க அந்த கதாபாத்திரமாக மாறி நான் ஏன் வந்து புது புது யூஸ் பண்ணேன்னா, அவங்கள பற்றி முன் தீர்மானம் இல்லாமல் பார்க்கும்போது கேரக்டராக தெரிவாங்க. ஆனால் ஆக்டரை வந்து கேரக்டராக மாறுறதுக்கு இந்த ஸ்பேஸ் கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆனால் கதை தான் அங்கே வந்து மிகப்பெரிய ஒரு பங்கு வகிக்கும். அதனால் அந்த கதை தான் ஸ்ட்ராங்கு, அதை நான் அப்படியே பண்ணி கொடுத்தேன், அவ்வளோதான். நான் வந்து ஒரு டைரக்டர் தான், ஆனால் ரைட்டர் தான் அங்கே மெயினாக, அது அந்த கிரெடிட்லாம் அவர்கிட்ட போய் சேரும். அதேமாதிரி அந்த கதையில் இவங்களை வந்து ஒரு அந்த அந்த கதாபாத்திரத்துக்கு உரிய வந்து ஒரு சின்ன சின்ன ஒரு மூமெண்ட்டை சொல்கிறேன், அவ்வளோதான் சொல்கிறேன். பட் அவங்க வந்து ரொம்ப இன்டெலிஜென்ட் ஆக்டர்ஸ், இவரும் சரி டிஜே பானுவும் சரி இன்டெலிஜென்ட் ஆக்டர். எனக்கு ரெண்டு பேரும் கிடைச்சது ரொம்ப புது அனுபவமாக இருந்தது, ரொம்பவும் நல்லா இருந்தது அது. அதேமாதிரி யுவன் சங்கர் ராஜா மியூசிக்கு, அவர் பாட்டு, அவர் படத்தில் பாட்டு இருக்காது, ஆனா நீ இல்ல ஒரு பாட்டு இருக்கு இருக்கு. ஆனா அவர் மியூசிக் லேட் ஆனதுல ராஜா சார் மியூசிக் வச்சு நான் சாங்ல கட் பண்ணி கொடுத்துட்டேன். அதுக்கப்புறமே அவங்க போஸ்ட் பண்ணாங்கன்னு வச்சுக்கங்களேன். அதுக்கு வந்து அந்த அந்த அளவுக்கு வந்து அந்த அனுபவம் இருந்தது எனக்கு. என்னுடைய அந்த ஃபில்ம் வந்து சாரி அந்த இந்த அந்தாலஜி வந்து இதுக்கு முக்கிய காரணம் வந்து அந்த ரைட்டர், அதுதான் அப்படிங்கிறது என்னுடையது. அதே மாதிரி வந்து இந்த யங் டேலண்ட்ஸ் ரெண்டே பேர் தான் அவங்க வச்சு பண்ணது மிகப்பெரிய அனுபவம். இதை வந்து இந்த வாய்ப்பு கொடுத்த வந்து தியாகராஜன் குமாராஜா அவர்களுக்கு என்னுடைய நன்றியை சொல்லிக்கிறேன். அதேமாதிரி அமேசானுக்கு என்னுடைய நன்றியை சொல்லிக்கிறேன். இதை தவிர வேற எனக்கு சொல்ல அனைத்து இங்கே மேடையில் அமைந்திருக்கும் அனைத்து டேலண்ட்ஸ் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் என்னுடைய வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. தேங்க்யூ ஸோ மச். ஸோ ரெண்டே பேர் தான் அப்படின்னு சொல்லிட்டார். ரெண்டு பேர் தான் காதல்னா வேற என்ன, அதை விட தாண்டி என்ன பயங்கரமான ஒரு இன்டிமெசியாக இருக்கும் போல இருக்குன்னு ட்ரெய்லரில் ரெண்டு மூணு சீன்லாம் பார்த்த உடனே நாங்கள் அப்படி யோசித்தோம். அசோக் செல்வர் இருந்தால் அவர் என்ன கொடுத்தாலும் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி தான். ப்ளீஸ் உங்களோட மைக் வாங்கிக்கோங்க. ஸோ எஸ் வி நோ யூ ஃபார் லைக் என்ன சொல்கிறது, எல்லா விதமாகவும் நாங்கள் அங்கே உங்களுக்கு ஸ்க்ரீனில் வந்து பார்த்துருக்கோம். பட் உங்களோட அந்த ரொமான்டிக் சைடுங்கிறது வந்து ஒரு மாதிரி அழகாக இருக்கும். ஏன்னா ஃபஸ்ட்டு பார்த்த உடனே ஒரு ஹீரோ வந்து நல்லா இருக்கார், சூப்பராக இருக்கார் அப்படிங்கிறது தான் நமக்கு வந்து தோணும். அவர் அவ்வளோ அழகாக காதலில் காட்சிகள் நடிக்கிறாரு, அவ்வளோ நல்லா வந்து அந்த ரொமான்ஸ் ஒர்க் அவுட் ஆகுதுன்னா எல்லாருக்குமே பிடிச்சிரும். அப்படி உட்கார்ந்தவர் தான் ஃபஸ்ட்டு. அண்ட் வி நோ ஹவு வெர்சடைல் யூ ஆர். அண்ட் இந்த ஒரு மாடர்ன் லெவலில் இந்த இமைகள் உங்களுக்கு எவ்வளோ ஸ்பெஷலாக இருக்க போகுது உங்கள் கெரியரில்? எல்லாருக்கும் வணக்கம். இது என்னோட மோஸ்ட் ஸ்பெஷல் ப்ராஜெக்ட். ஏன்னா நீங்கள் சும்மா பாருங்களேன், எனக்கு வந்து இது வந்து ஒரு ட்ரீம் கம் ட்ரூ. கனவு மெய்ப்படவிடும்னு சொல்கிற மாதிரி என்னோடய கனவு மெய்ப்பட்டுருக்கு. இந்த மாதிரி பெரிய ஆட்களோட இவங்க டேலண்டட், அவங்க லெஜெண்ட்ஸ் இதெல்லாம் தாண்டி தே வெரி பேஷனேட் பீப்புள். சினிமான்னு வரும்போது குமாரராஜா சாரோ இல்லை பாலாஜி சக்திவேல் சாரோ அந்த கிராஃப்ட் எப்படி பார்க்குறாங்கங்கிறது ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ வளரும்போது இதெல்லாம் பார்த்து அப்சர்வ் பண்ணணும்னு ரொம்ப ஆசை. ஸோ அது நடந்தது. அதுக்கு முக்கிய தேங்க்ஸ் பாலாஜி சக்திவேல் சாருக்கும், குமாரராஜா சாருக்கும், அண்ட் ஜீவா சங்கர் சாருக்கும். ஸோ ஐ ஹேட் த பெஸ்ட் டைம். நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணேன், நிறைய கற்றுக்கிட்டேன். ரொம்ப அழகான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது.
டிஜே பானோட ஒர்க் பண்ணதும் புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. அதான் ஒரு ஆர்டிஸ்ட் என்ரிச் பண்ணுறது எக்ஸ்பீரியன்ஸஸ் தான். ஸோ எனக்கு இது ஒரு அழகான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுது. மோஸ்ட் ஸ்பெஷல் ப்ராஜெக்ட். ஓகே, ஸோ பாலாஜி சக்திவேல் சாரோட காதல் கதைன்னு ஒரு மைண்ட் செட்டில் உள்ளே போயிருப்பீங்க, இந்த மாதிரி பயங்கரமாக இருக்கும், அதை தாண்டிடுச்சா இல்லை வேற மாதிரி இருந்ததா? இல்லை, நான் குமாராஜா சார் கூப்பிட்டோன்னே செம ஹாப்பி. அதுக்கப்புறம் பாலாஜிசக்திவேல் சார் பண்ணோடனே நான் கதை என்ன இருந்தாலும் நான் பண்ணியிருப்பேன். அதான் உண்மை. பாலாஜி தர்ணீசரன் சாரையும் ஹாவ் டு தேங்க், ஏன்னா சூப்பர் அழகாக எழுதியிருந்தார். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப அழகாக இருந்தது. மோஸ்ட்லி நியூ டைரக்டர்ஸோட ஒர்க் பண்ணுறதுனால இப்போ பாலாஜிசக்திவேல் சார் மாதிரி ஒர்க் பண்ணும்போது ரொம்ப புதுசாக இருந்தது. அவர் ஒரு சீனை எக்ஸ்பிளைன் பண்ணுற விதம் ரொம்ப என்கரேஜிங்காக இருந்தது. சம்டைம்ஸ் சில டவுட்லாம் இருக்கும், நம்ம போனால் கரெக்டாக இருக்குமா அப்படின்னு. நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன் அவரோட ஒர்க் பண்ணது. நான் தான் கேட்டுட்ருக்கேன் சார் படம் பண்ணலாம் சார்னு, இன்னும் ஒரு கால் இன்னும் பண்ணல, வெயிட் பண்ணிட்டுருக்கேன். டெஃபினட்டாக நம்ம இங்கே வந்து ஒரு அப்ளிகேஷன் போட்டு வச்சாச்சு, பொதுவாக பப்ளிக்கில் கண்டிப்பாக நடந்துருவேன்டா. பானு, யூ லுக் வெரி பிரிட்டி, அழகாக இருக்கீங்க, ரொம்ப அழகான ஒரு முகம் நிஜமாவே. அண்ட் இதை ஸ்க்ரீனில் பார்க்கும்போது வி தாட் லைக் ட்ரெய்லர் லைட் வாஸ் ஜஸ்ட் வெரி பியூட்டிஃபுல். அண்ட் ஐ எம் ஷுர் சார் சொல்லும் போது யுவர் அன் அமேசிங் பர்ஃபார்மர், ப்ளீஸ் ஷேர் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ் வித் அஸ். தமிழ் நல்லா தெரியுமா? ஓவரா இங்கிலீஷில் பேசிட்டேனா? இல்லை பரவாயில்ல, பரவாயில்ல. நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து அஃப்கோர்ஸ் குமாராஜா அவர் கூப்பிட்டாரு, இவர் ஸ்டோரி சொல்லிட்டாரு. அப்புறம் பாலாஜி தர்ணீதரன் அவரோட முதல் படமே நான் பார்த்துட்டேன், அதுக்கு முன்னாடி காதல் நான் பார்த்துட்டேன், அவரோட ரெண்டு படங்கள் நான் பார்த்துட்டேன். ஸோ இந்த கேரக்டர் வந்து ரொம்ப ரொம்பவே வித்தியாசமான ஒரு கேரக்டர், ரொம்ப கொஞ்சம் கஷ்டமான சொல்லிக்கலாம். பண்ணும்போது டெஃபினெட்லி எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு, பட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் சந்தோஷம்தான். அப்புறம் எல்லோரும் ரொம்ப சினிமா மேலே பக்தி, ஒரு டிவோஷன் அந்த மாதிரி பண்ணுறாங்க. அது தவிர என்ன வேணும் ஒரு செட்லாம், டெஃபினட்டாக அது கிடைச்சிருச்சு. So with all the legends around, definitely. Yeah, and look at this. Like, yeah, you know, like, if you're all stardust, like, sometimes you get to feel it. Definitely, and definitely. This is that time, baby. நீங்க தான் டப் பண்ணிருக்கீங்களா உங்களுக்கு? எப்பவுமே நீங்களே டப் பண்ணுங்க அப்படின்னு நாங்கள் வந்து கேட்டுக்கோம். யூவ் காட் அ வெரி நைஸ் வாய்ஸ், அது ஒரு மாதிரி ஒரு டிஃப்ரெண்டான ஒரு வாய்ஸ், அது அவ்வளோ அழகாக இருக்குது கேட்கவே. ஐ திங்க் அதெல்லாம் வேற யாரும் பண்ண முடியாது உங்களுக்கு டப்பிங்களா அப்படின்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. அண்ட் எஸ், ஸோ தேங்க்யூ ஸோ மச் பானு. அண்ட் மூவிங் ஆன், வி ஹாவ் லாலா குண்டா பொம்மைகள், ராஜமுருகன் சாரோடது. லாலா குண்டா பொம்மைகள், அது வந்து ஒரு டைட்டில் ஒரு கேட்சியாக இருந்தது அப்படின்னாலே வந்து என்னடா அப்படின்னு யோசிக்க தோணுங்கிற மாதிரி தான். அதை கேட்ட உடனே வந்து அழகாக இருந்தது. ஸோ நீங்கள் சொல்லுங்கள் இந்த கதை.